ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சம்மர் டெசர்ட் ஒன்று பண்ண போகிறோம். இது வந்து பாதாம் பிசின் போட்டு வந்து நம்ம பண்ண போகிறோம். பாதாம் பிசின் இந்த நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். இதுதான் அந்த பாதாம் பிசின், இப்படி இருக்கும். இந்த சம்மரில் வந்து நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். நல்ல சம்மரில் வந்து இது செஞ்சு சாப்பிடுங்க. நான் வந்து ஓவர் நைட் யூஸ்வலாக ஊற வச்சுருவேன். ஊற வச்சது இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் போட்டு ஊற வச்சோம். எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். அது வந்து நல்லா வந்து ஜெல்லி மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம கூல் ட்ரிங்க்ஸில் எந்த கூல் ட்ரிங்க்ஸ் பண்ணாலும் அந்த அதாவது லெமன் ஜூஸ் இல்லை கிரேப் ஜூஸ் எதுலனாலும் இதை வந்து நம்ம போட்டு கலந்து சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம சப்ஜா சீட்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போ சப்ஜா சீட்ஸும் நான் ஊற வச்சுருக்கேன், இது ரெண்டும் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து என்கிட்ட பப்பாயா ஃப்ரூட் தான் இருக்குது. நீங்கள் வந்து வாட்டர்மெலன் இல்லை கொஞ்சம் ஃபார்ம் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம ரெண்டு கிளாஸில் நான் சர்வ் பண்ண போகிறேன். இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம பாதாம் பிசின் போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் சில் பண்ணி கூட வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் பால் வந்து சில் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து எந்த ஃப்ரூட் இருக்கோ அந்த ஃப்ரூட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பப்பாயா வச்சுருக்கேன், அதனால் பப்பாயா ஆட் பண்ணுறேன். இது பப்பாயா வந்து யூஸ்வலாக வந்து கொஞ்சம் சூடு சொல்லுவாங்க, ஆனால் இதோடு நம்ம சாப்பிடும்போது அந்த ஹீட்டெல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். இது வந்து லோ கேலரி சுகர், நான் கொஞ்சம் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம பால் ஊற்றலாம். இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது கலர்ஃபுல்லாக வந்து ஃப்ரூட்ஸ் போடணுன்னா போட்டுக்கோங்க. சப்ஜா சீட்ஸும் வந்து மிச்சம் வந்து போட்டுடுறேன் மேலே. இதெல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். பப்பாயா போட்டு இருக்கிறதுனால அது ஃபார்மாக இருக்கிறதுனால நான் பப்பாயா யூஸ் பண்ணேன். கொஞ்சம் வந்து நட்ஸ் போட்டுக்கலாம் மேலே. கேஷ்யூஸும் பாதாமும் வச்சுருக்கேன். இப்போ நமக்கு சூப்பராக வந்து ஒரு ட்ரிங்க் தயார் பண்ணிட்டோம். இது வந்து சம்மருக்கு வந்து இது போல் வந்து ஏதாவது நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். இப்போ இது வந்து ஒரு நல்ல ஒரு சம்மர் ட்ரிங்க். நீங்கள் வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டாக இருக்குங்க. நீங்களும் வந்து இந்த சம்மரில் இந்த டெசர்ட் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஒரு ரொம்ப ஒரு சின்ன ஒரு டெசர்ட்டு தான், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.